அனைவருக்கும் வணக்கம். இதனம் வல்லலார் வேலை வாய்ப்பு சேவை இயக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம உங்களுக்காக பார்க்க போகிற தகவல் அப்படின்றது, இந்தியாவில் எங்ககிட்ட இருக்க மிக முன்னணி மத்திய அரசு வங்கியாக இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்ற நிறுவனத்தில் இப்போது 2000 வேலைக்கான காலி பணியிடங்கள் அப்படின்றது அறிவிக்கப்பட்டிருக்கு. இதில் ஆண்கள் பெண்கள் இருபாலருமே அப்ளை பண்ணலாம். அதற்கான தகவல்களை தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முழுசாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்றது ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் ஒவ்வொரு நகரங்கள்லேயும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் இயங்கிக்கிட்டு இருக்க மிக முன்னணியான மத்திய அரசு வங்கி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ உங்களோட ஜாப் அப்படின்றது பேங்கிங் செக்டாரில் அப்படின்றத பதிவு செய்கிறேன். இவங்க தான் இப்போ 2000 காலி பணியிடங்களை அறிவிச்சிருக்காங்க. என்ன போஸ்ட்டுக்கு ரிக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரொபிஷனரி ஆஃபீஸர் அப்படின்ற போஸ்ட்டுக்கு தான் ரிக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. ரொம்ப எளிமையாகவே தேர்ச்சி பெறக்கூடிய போஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொபிஷனரி ஆஃபீஸர் அப்படின்ற போஸ்ட்டு. இந்த வேலைக்கு எவ்வளவு சம்பளம் வழங்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம்பளம் அப்படின்றது ரொம்பவே அதிகமானது. 27,620 ரூபாய் அப்படின்றது மாத சம்பளமாக வழங்குறாங்க. இதில் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி எல்லா மாநிலங்கள்லேயும் இருக்கக்கூடிய வங்கிகளில் வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது முழுக்க முழுக்க ஆன்லைன் மூலயமாக தான் அப்ளை பண்ணணும், ஆஃப்லைன் அப்ளிகேஷன் கிடையாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. கடைசி தேதி அப்படின்றது 4/12/2020 அப்படின்றது தான் கடைசி தேதி அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த டிகிரி வேணுனாலும் படிச்சிருக்கலாம். அந்த டிகிரி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கிக்கிட்டு இருக்க கல்லூரியாக இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த டிகிரி முடித்தது ரெகுலரில் மட்டும்தான் முடிச்சிருக்கணும் அப்படின்றதையும் பதிவு பண்ணுறாங்க அப்படின்றத பதிவு பண்ணுறோம். வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 21 வயதிலிருந்து 30 வயது வரை இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். 21 வயதுக்குள்ளே இருக்கிறவங்களும் அப்ளை பண்ண முடியாது, 30 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களும் அப்ளை பண்ண முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. என்னென்ன சாதி வகுப்பு அடிப்படையில் வேலைக்கான ஆட்களை எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ், ஜென்ரல் இந்த மாதிரி கேட்டகரியிலலாம் ரிக்ரூட்மெண்ட் அப்படின்றத பண்ணுறாங்க. பொதுவாக இருக்கிறவங்களுக்கு 21-30 அப்படின்றது வயது வரம்பு. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 5 வயது ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஓபிசிக்கு 3 வயது ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. டிசபிலிட்டிஸாக இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு 10 வருடம் வரைக்கும் இவங்க ரிலாக்ஸேஷன் அப்படின்றது கொடுக்குறாங்க. ஆண்கள் பெண்கள் இருபாலருமே அப்ளை பண்ணலாம். நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, மற்ற மாநிலங்களை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்றது இருக்குது அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்றது ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்றதே இல்லை. அதர் கேட்டகரியில் இருக்கிற எல்லாருக்குமே 750 ரூபாய் அப்படின்றது பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நாங்கள் இந்த வீடியோவில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் இப்போ சொல்ல போகிறோம். அதுக்கான எந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்ல போகிறோம். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன், வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றது வீடியோவுக்கு ரைட் சைடில் கீழே ஒரு ஏரோ மார்க் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி கீழே போனீங்க அப்படின்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் இவங்களோட வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கோம். அடுத்தது நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸோட லிங்க் கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். நோட்டிஃபிகேஷன் லிங்கை ஒரு தடவை ஓப்பன் பண்ணி கோத்ரூ பண்ணுங்கள் கம்ப்ளீட்டாக. நான் ஏன்னா ஷார்ட்டான விஷயங்களை இதில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயில்டாக எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு கிளியராக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் போய் அப்ளை பண்ணால் போதுமானது. இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டிய விஷயன்றது ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது. நிறைய பேர் ப்ரொபிஷனரி ஆஃபீஸர்ன்ற போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆகி போயிருக்காங்க. எக்ஸாமினேஷன் அப்படின்றது ரொம்பவே சுலபமாக தான் இருக்கும் அப்படின்றதையும் நான் உங்களுக்காக பதிவு செய்கிறேன் அப்படின்றதையும் சொல்லிக்கிறேன். அது இல்லாமல் இந்த எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் இது எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாம் இருக்கும், இன்டர்வியூ இருக்கும், இது ரெண்டுத்தையும் முடிச்ச பிறகு உங்களுக்கான வேலை வாய்ப்பு. நான் இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா சிலபஸும் மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்படின்றதையும் இந்த வீடியோ லிங்க்கில் உங்களுக்காக கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் இந்த வீடியோவை பதிவு செய்தோட நோக்கம் அப்படின்றது, கடைசி கிராமங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, வேலை தேடுறவங்களுக்கு, அரசு வேலைக்கு போகணுன்ற இயக்கத்தில் இருக்கிறவங்களுக்காக இந்த தகவலை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக பதிவு செய்கிறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இன்னொரு வீடியோவில் இன்னும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவல்களோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.